உலகமெங்கும் பரவி வாழும் தேவேந்திர உழவாளர்களுக்கு உறவுகள் கவனித்திற்கு இன்றைய தினம் சென்னை வண்டலூர் தேவேந்திர நகரிலே நாம் எல்லாம் போற்றி புகழும் நம்முடைய தலைவர் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் தேவேந்திரனுடைய நினைவு வளாகத்தினுடைய கட்டடப்பணியின் இன்றைய நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த காணொளியிலே முன்பகுதி காண்க பார்க்கிறீர்கள். இந்த கட்டிடத்திலே மேலே நம்முடைய சமுதாய கொடியான பச்சை சிவப்பு கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டிடத்திற்கு எதிரில் சென்னை மாநகர பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேருந்து நிலையத்தான் தென்பகுதியிலிருந்து வருகின்ற பஸ்களெல்லாம் இங்கே நின்று இங்கே இதனுடைய முனையமாக செயல்படும். இது விரைவிலே இந்த முனையம் திறக்க இருக்கின்றது. இப்பொழுது அந்த நமது கட்டடத்தின் எதிரிலே ட்ரெயின் போகிறதை பார்க்கின்றீர்கள். இந்த ட்ரெயின் தண்டவளத்தை தாண்டியவுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த கட்டடத்தின் வாயில் மெயின் கதவு இது தேவேந்திரர் மாளிகை என்று பெயர் பொறித்திருப்பதை பார்க்கின்றீர்கள். இதில் உள்ளே நுழைந்தவுடன் நம்முடைய தரைத்தளம் இந்த தரைத்தளம் கிரானைட் ஃப்ளோரிங் முடித்து லைட்டுகளெல்லாம் மின் விளக்குகளெல்லாம் அலங்கரிக்கின்றது என்று இதிலே சமீபத்திலே நான் அந்த பகுதி மக்களுக்காக ஒரு எலும்பு சிகிச்சை மெடிக்கல் கேம்ப்பு அதாவது நமது மருத்துவர் அன்பழகனுடைய தலைமையில் நடந்த மெடிக்கல் கேம்பை பார்க்கின்றீர்கள். இங்கு தரைத்தளம் முழுவதுமாக முடிக்கப்பட்டு தயார் நிலையிலே இருக்கின்றது. மின் விசிறிகள் மின் விளக்குகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த கதவிலே நம்முடைய தேவேந்திரனுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. உறவுகளே, இந்த ஓரளவு ஒரு முக்கால் பகுதிக்கு மேலே தரைத்தளமும் முதல் தளமும் வேலை முடிந்தாலும் அடுத்து அந்த முதல் தளத்திலே ஃபேனு மின்விசிறியை பொருத்த வேண்டும். அப்புறம் வந்து ஃபால் சீலிங், அதுக்கு அடுத்தபடியாக ஃபால் சீலிங் போட வேண்டும். ஏசி மாட்ட வேண்டும், ஏசி தேவை அவசியமாக. அடுத்து வந்து அந்த சைடில் உள்ள ட்ராப்ஸ் எல்லாம் வந்து அதை பூசணும். இப்போ ட்ராப்ஸ்லாம் வந்து அப்படியே கம்பி நீட்டி விட்ட மாதிரி இருக்குது, அதை வந்து கம்பி கட்டி ட்ராப்ஸை பூசணும். அது ஒரு மேஜர் வேலை, அதுக்கே ஒரு 12 லட்சம் ரூபாய் ஆகும், மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபரு. அப்புறம் வந்து முதல் தளத்தில் அதாவது மெயின் வாசல் அதாவது கதவு போட வேண்டும். அதில் நிலை வந்து தேக்கு மரத்தில் நிலையை போட்டாச்சு. இந்த கதவுக்குடைய மெட்டீரியல் இது மரம் வாங்க வேண்டும். அந்த மரத்துக்கு வந்து 80,000 ரூபாய் ஆகும். அடுத்து அதை செய்கிறதுக்கு ஒரு 80,000 ரூபாய் ஆகும் ஆசாரி வச்சு. அந்த இது வேலை பாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில வேலைகள்லாம் முடிச்சுட்டா நாம் வந்து சீக்கிரமாக அதை திறப்பு விழா நடத்தலாம். இந்த கட்டிடத்தினுடைய பக்கவாட்டை பார்க்கின்றீர்கள். அந்த கட்டிடத்திலே பக்கவாட்டிலே இன்றைய தினம் ஃபுல்லாக அதாவது வெள்ளை அடித்திருக்கின்றது. இன்னும் மேலே பெயிண்ட் அடிக்க வேண்டும். இப்பொழுது கட்டிடத்தினுடைய இந்த கட்டிடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நூலகத்தை மூதறிஞர் தேவ ஆசீர்வாதம் அவருடைய பெயரிலே இந்த நூலகம் இருபத்தொன்னிலே திறந்து வைக்கப்பட்டது. இந்த நூலகத்திலே இப்பொழுது நீங்கள் பார்ப்பது 3 மாணவர்கள் குரூப் 2 பரீட்சைக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த லைப்ரரியை இந்த லைப்ரரியில் குரூப் 1 சர்வீஸு ஈவன் சிவில் சர்வீஸு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் நடத்தும் சிவில் சர்வீஸை பரீட்சைக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் இருக்கின்றது. அனைத்து புத்தகங்களும் கைடுகளும் இருக்கின்றது. இந்த வாய்ப்பை நமது மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய அலுவலகம். இந்த அலுவலகத்திலே கம்ப்யூட்டர் வசதியுடன் ஒரு மேனேஜர் எப்பொழுதும் இருப்பார். அவர் மேனேஜரை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார்.
உறவுகளே, இது நமது அலுவலகம், நம்மளுடைய சங்கத்தினுடைய அலுவலகம். இந்த அலுவலகமும் 2021 திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகத்திலே பொருளாளர் வீற்றிருக்கின்றார். இது நம்முடைய அலுவலகம். இந்த அலுவலகத்தோடு இந்த நம்ம சங்கத்தோடு இது நம்முடைய தியாகி இமானுவேல் தேவேந்திரனுடைய நிழல் படம். இது இந்த அலுவலகம் அலுவலகத்தில் ஏசி பொருத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முதல் தளம், கட்டடத்தின் முதல் தளம். இந்த கட்டடத்திலே இதிலே தரைத்தளத்திலே கிரானைட் பொருத்தப்பட்டுள்ளது. இது கட்டடத்தினுடைய வரண்டா பகுதி, முதல் தள வரண்டா பகுதி. இது நம்முடைய நகரை பார்க்கின்றீர்கள். அருகில் இருப்பது நம்முடைய தேவேந்திர நகர். தேவேந்திர நகர் இந்த இங்கே தேவேந்திர நகரிலே 91 பிளாட்டுகள், அதிலே இப்பொழுது 50 வீடுகள் இருக்கின்றன. மொத்தம் 6 தெருவை கொண்டது, 6 தெருவை கொண்ட தேவேந்திர நகர். இது முதல் தளம். முதல் தளத்திலே மணமேடை, அதாவது மேடை பார்க்கின்றீர்கள். இது நமது கட்டடத்தின் தென்பகுதி வரண்டா. அதற்கு எதிரில் இருப்பது நமது ஜிஎஸ்டி ரோட்டிலிருந்து நமது மண்டபத்துக்கு வரக்கூடிய ரயில்வே ஓவர்பிரிட்ஜ், ரயில்வே மேம்பாலம், அதாவது தண்டவாளையத்தை கடப்பதற்கான மேம்பாலம். இப்பொழுது நமது பொருளாளர் நமது முதல் தளத்திலிருந்து கழிப்பறை வசதிகளை கழிப்பறைக்கு செல்லும் வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார். அதில் முதலிலே இருப்பது நமது பெண்களுக்கான கழிவறை, அதுக்கு அடுத்து ஆண்களுக்கான கழிவறை தொகுப்பு. அதுக்கு இப்பொழுது ஆண்கள் கழிவறை தொகுப்பிலே நிற்கின்றார். அந்த கழிவறைகளிலே அதாவது கோப்பைகள் பொருத்தப்படவும் பிளம்பிங் வேலையும் மற்றும் பாக்கி இருக்கின்றது. இது கழிவறையிலிருந்து மேலே முதல் தளத்திற்கு மண்டபத்திற்கு செல்லும் படிக்கட்டு ஃபுல்லாக முழுவதுமாக கிரானைட்டினால் ஆனது. அடுத்து நம்ம மறுபடியும் முதல் தளத்துக்கு செல்கின்றோம். முதல் தளத்துக்கான படிக்கட்டு, இது வந்து என்ட்ரன்ஸ்லே, அதாவது வாயிலே இருக்கின்ற முதல் தளத்துக்கான படிக்கட்டு. இந்த படிக்கட்டு ஃபுல்லாக கிரானைட்டு முடிந்து விட்டது, கிரானைட் பதிக்கும் வேலை முடிந்து விட்டது. இது இரண்டு பக்கமும் கிரானைட் படிக்கட்டுகள். இது ஒரு பக்கம், அடுத்த பக்கத்தை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இது அடுத்த பக்க கிரானைட் படிக்கட்டு, கீழிலிருந்து மேலே செல்கின்றோம். அடுத்து இதுவும் முதல் தளம். இந்த முதல் தளத்திலே மணமகன் மணமகள் மேடை அறைகள் தனித்தனியாக இருக்கின்றன. இந்த முதல் தளத்திலே மேற்கூரையிலே இன்னும் மின்விசிறிகள் பொருத்தப்படவில்லை, மின் விளக்குகள் பொருத்தப்படவில்லை. அதற்கான வேலை நிதி பற்றாக்குறையினால் அவருடைய மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றது. விரைவிலே இந்த மின் விளக்குகளும் மின்விசிறிகள் பொருத்தும் வேலை முடிந்துவிட்டால் அடுத்து நமது இந்த கட்டடத்தை விழாவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம், திருமண நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் மணமகன் மணமகள் மேடை மணமகன் மகள் அறையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது மணமகன் அறைக்குள்ளே ஒரே அறை உள் செல்கின்றோம். அங்கு கழிப்பறை, இது மணமகன் அறையில் உள்ள கழிப்பறை. அந்த கழிப்பறையிலே எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது. கழிப்பறையை பார்க்கின்றீர்கள். கழிப்பறையிலே வாஷ்பேஷனு, அந்த கழிப்பறைக்கான கோப்பை, கிரானைட் இது டைல்ஸ் ஃப்ளோரிங், எல்லா வேலையும் முடிந்துவிட்டது. தரைத்தளமும் முதல் தளமும்
கட்டட பணி முடிந்து பயன்பாட்டிற்கு வந்தவுடன் அடுத்து இரண்டாவது தளத்தை கட்ட ஆரம்பிக்க வேண்டும். அந்த இரண்டாவது தளத்திலே நமது மக்கள், கிராமங்களிலிருந்து வருபவர்கள் அவசர வேலையாகவும் அல்லது கல்வி இன்டர்வியூ போன்ற வேலைகளுக்கு வருபவர்களுக்கு தங்குவதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அவ்வப்போது குறைந்தது மாதம் ஒரு முறையாவது நமது சமுதாய முன்னேற்ற திட்டங்களை பற்றி கூட்டங்கள் நம்ம சங்க கட்டிடத்திலே நடத்த வேண்டும். இப்பொழுது கூட சமீபத்திலே நமது பேராசிரியர் அன்பு சிவா அவர்களுடைய காத்திருந்த கனவுகள் என்ற நூல் ஒரே நாளிலே வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மாதிரி நமது மக்களிலே ஒரு அவருடைய ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்காகவும் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு கூட்டுறவு முறையிலையும் வளர்ச்சிக்காக பல நிகழ்வுகள், கருத்தரங்குகள், வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம், இப்படி பல நிகழ்ச்சிகளை இந்த கட்டிடத்திலே நடத்தி நமது சமுதாயம் முன்னேற்றத்திற்காக எல்லா விதமான வகைகளிலும் இந்த கட்டிடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது பெண்களுடைய கழிப்பறையினுடைய உள்புறம். இந்த எங்கள் பெண்கள் கழிப்பறையினுடைய உள்புறம் எல்லாரையும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த கழிப்பறையிலே இப்பொழுது அதுக்குரிய இந்த கோப்பைகள் வைக்க வேண்டும், பிளம்பிங் செய்ய வேண்டும். இந்த வேலைகளை முடித்துவிட்டால் கழிப்பறை தயாராகிவிடும், பயன்பாட்டுக்கு தயாராகிவிடும். நமது கட்டிடத்திற்கு ஒரு தனியாக போர், கடந்த வாரம் போர் போட்டு போர் 300 அடி வரை போட்டு போரிலிருந்து மேலே டேங்குக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்து இப்போது தண்ணீர் தயாராக வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்களுக்கான கழிப்பறை உள்பகுதி, அந்த ஆண்களுக்கான கழிப்பறையிலும் உள்பகுதியிலையும் எல்லா வேலையும் முடிந்துவிட்டது. ஆனால் ஒன்லி அந்த கோப்பைகள் வைக்க வேண்டும், பிளம்பிங் செய்ய வேண்டும். கோப்பைகளுக்கும் இப்பொழுது ஆர்டர் கொடுத்து விட்டோம். இன்னும் 2-3 நாளிலே வந்து விரைவிலே ஒரு வாரத்திலே கோப்பைகள் எல்லாம் பொருத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு தயாராகும். அது மாதிரி நமது மக்களிலே ஒரு அவருடைய ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்காகவும் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு கூட்டுறவு முறையிலையும் வளர்ச்சிக்காக பல நிகழ்வுகள், கருத்தரங்குகள், வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம், இப்படி பல நிகழ்ச்சிகளை இந்த கட்டிடத்திலே நடத்தி நமது சமுதாயம் முன்னேற்றத்திற்காக எல்லா விதமான வகைகளிலும் இந்த கட்டிடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.